தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இன்னும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு விஷயங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம் ஒன்று வந்துட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் அவர்கள் மேடைகளில் பேசி வரும் பேச்சுக்கள் ஏன்னா ஒரு பக்கம் வந்து சமூக நீதி அப்படின்றது குறித்து எல்லோருக்கும் லெக்சர் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏதோ இவர்கள் தான் சமூக நீதியே வந்து தமிழகத்திற்கு சமூக நீதி என்பதனையே வந்து இவர்கள் தான் வந்து புகுத்தியது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த முயற்சிகளில் ஒரு அங்கமாக நம்ம பார்த்தோம் இப்படி ஸ்பெக்ட்ரம் ராஜா வந்து ஒரு சில புராணங்கள் அல்லது மனுஸ்மிருதி போன்ற ப படைப்புகள் இதிலிருந்து தவறான புரிதல்களை யார் யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பிடித்து அவையெல்லாம் கொண்டு வந்து மேற்கோள் காண்பித்து பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர்களுடைய சீனியர் அமைச்சர்கள் என்று சொல்ல கூடியவர்கள் அது திரு நேருவாக இருக்கலாம் இவர் திரு பொன்முடி அவர்களாக இருக்கலாம் அல்லது கே இருக்கலாம் இவர்களெல்லாம் வந்து மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படின்றது தான் வந்து இங்கே இப்போ நம்மளுடைய கவனத்திற்கு வர துவங்கி இருக்கிறது உதாரணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு விழாவில் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பேசிய திரு பொன்முடி அவர்கள் அமைச்சர் அவர்கள் அவர் வந்து பேசும்பொழுது மிக மோசமாக தரம் தாழ்ந்து முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களையும் இன்றைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் பேசுகிறார் இது வந்து பொன்முடி அவர்கள் பேசுகின்ற பாணி அப்படின்னே பேசலாம் என்னென்னா திரு சண்முகம் அவர்கள் ஸ்டாலினை விமர்சித்தபொழுது விமர்சித்து விட்டார் என்றெல்லாம் வந்து ஆதங்கப்படுவதற்கு உள்ளபடியே திரு பொன்முடி அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்றது கேள்வி தகுதி இல்லவே இல்லை அப்படின்றது தான் அதற்கான பதில் இதற்கு நிறைய உதாரணங்களை நம்மால் முன்வைக்க முடியும் என்றாலும் ஒரு தலை சிறந்த உதாரணம் என்றால் அதுவும் தலை தலைகுனிய வேண்டிய ஒரு செயலை பொன்முடி செய்தார் அதை நாம் வந்து வேற வழி இல்லாமல் அதை வந்து உதாரணமாக இங்கே வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி அந்த ஆட்சி காலத்தில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தார் அப்போ விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடக்குது அவங்க கட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு நடக்குது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் இவங்கெல்லாம் முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்காங்க அங்க வந்து அந்த மாநாட்டை நடத்திய திரு பொன்முடி அவர்கள் அவருடைய மாவட்டம் அவர் வந்து அங்க பேசுகிறாரு பேசும்பொழுது என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அமைச்சர்கள் கட்சியுடைய தொண்டர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் அங்கே வந்து பேசுகிறாரு ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுகிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவரை பற்றி பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா அப்படியே சொல்ல வேண்டும் என்றால் ஏய் ஜெயலலிதா என் தலைவன் ஒன்பது வயது இருக்கும்போது திருவாரூர் தெருக்களில் கொடியை பிடித்து கொண்டு திரிந்தான் ஆனால் நீ உன்னுடைய ஒன்பது வயதில் ஒரு பாயையும் ஒரு தலையனையும் எடுத்துக்கொண்டு உன் தாயாருடன் தொழில் செய்வதற்காக சென்னை வந்தாய் என்று பொருள்பட பேசினார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது சர்ச்சை என்றால் அது குறித்து நமது யாரில் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றினார்கள் யார் அப்படின்னாக்கா அப்போது திரு மருது அண்ணா அவர்கள் ரொம்ப நான் மிகவும் மதிக்கின்ற நபர்களில் ஒருவர் அவர் வந்து அந்த நம்பதேம் ஜியாரை அப்பொழுது நடத்தி கொண்டிருந்தார் அப்போ அவர் தான் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றி அதாவது சில ஜெயலலிதா அவர்களும் முன் அனுமதி பெறாமல் அப்போ சில ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் இருந்தாங்க முன்னனுமதி பெறாமல் இவர் வந்து போட்டு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வர்த்தக தொடர்புகள் அது இதுன்னு எல்லாத்தையும் கீழ் கிழி கிழிச்சி எழுதிடுறார் எழுதின உடனேயே திருமதி சசிகலா அவர்கள் லைனுக்கு வராங்க மருது அழகராஜ் அவர்களுடைய லைனுக்கு வந்து சொல்கிறாங்க என்ன மருது நீ மாட்டுக்கு இது மாதிரி எழுதிட்ட அக்கா ரொம்ப கோபமாக இருக்காங்க எப்படி நீங்கள் வந்து கருணாநிதியுடைய வீட்டு பெண்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் நடத்தக்கூடிய பத்திரிகை நமதார் என்பது அதில் நீ வந்து இன்னொரு ஒரு தலைவர் அவர் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு அவர் வீட்டு பெண்களை பற்றி எழுதியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அக்கா ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராங்க சொல்லி ஜெயலலிதா லைனுக்கு லைனில் வந்து சொல்கிறாங்க என்ன வருது நான் வந்து ஒரு இளைஞன் நீ வந்து ரெண்டு மூணு கட்சியில் வந்து நீ முக்கிய பொறுப்புகள்லாம் நீ வந்து இருந்திருக்க அப்படின்றதுனால உனக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுத்தா நீ இந்த மாதிரி செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைம்மா உங்களை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்லை உங்களுடைய தாயாரை பற்றியும் பேசினார் அப்படின்னு சொன்ன உடனே லைனை கட் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க அவங்களுடைய தொடர்புகளை வைத்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் இருந்தாலும் இன்டெலிஜென்ஸில் இவனுக்கும் தொடர்புகள் இருப்பாங்கல்ல அதை வைத்து இவங்க தேடி பிடிச்சி அது என்ன பேசினார் பொன்முடி அப்படின்றத பார்த்த உடனேயே அதிர்ச்சி அடைந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்கப்புறம் அமர்ந்து அழகராஜை அழைத்து கொடநாட்டிற்கே அழைத்து அவருக்கு ஒரு சன்மானம் கொடுத்து கௌரவித்தார் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது பொன்முடியோடைய வரலாறு ஜெயலலிதா அவர்களை ம தரக்குறைவாக பேசுவது அப்படின்றது வந்து இன்றைக்கி நேத்தியில் கருணாநிதி துவங்கி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தீப்பொறி ஆறுமுகம் வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க செல்வி ஜெயலலிதாலும் கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய எதிர்கட்சி தலைவர்களை பற்றியெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம தெரியும் திருப்பியும் பட்டியலிட்டு மீண்டும் வந்த அந்த எல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது திமுகனாலே அசிங்கம் தான் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரியான ஒரு பின்னணி கொண்ட பொன்முடி சிவே சண்முகம் அவர்கள் வந்து தரக்குறைவாக ஸ்டாலினை பேசிவிட்டார் அப்படின்னு ஆதங்கப்படுவது வந்து உண்மையிலேயே இதை பேசுவதற்கான தகுதி இவருக்கு அறவே கிடையாது பட் அதோடு அவர் நிறுத்திக் கொண்டால் பரவாயில்ல அந்த வீடியோவிலேயே அவர் என்ன பண்ணுறாரு இந்த மானியங்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் பஸ்ல வந்து வரீங்களா இங்க இருந்து வரைக்கும் பஸ்ல போறீங்களே அந்த கோயம்பேடுக்கும் போகக்கூடியதெல்லாம் ஓசி அப்படின்னு நக்கலாக அந்த மக்களை பார்த்து பொதுமக்களை பார்த்து கேட்கிறார் இப்பதான் ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னர் பிரதமர் வந்து இந்த மானியங்கள் என்பது வந்து அடிப்படை தேவைகளுக்காக இருக்கக்கூடியது அல்லது வெறும் பாப்புலரிட்டி அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றதை வந்து நம்ம மானியங்கள் எது இலவசங்கள் எது அப்படின்றதை பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது நிதி சுமையின் காரணமாக பேசி இருந்ததை மிகப்பெரிய பேச்சு பேச்சு பொருளாக்கி அதை பெரிய விவாத பொருளாக்கி மானியங்கள் எல்லாம் நீங்கள் இலவசம் என்று சொல்லலாமா ஆச்சா போச்சா பேசிய இவர்கள் உள்ளபடியே அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கின்றத பாருங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்ட நபர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது மக்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த மானியங்கள் என்பதனை உண்மையிலேயே ஆழ்மனதிலிருந்து விருப்பப்பட்டு இவர்கள் கொடுக்கிறார்களா என்றால் ஆட்சிக்கு வந்து இவர்கள் சுருட்ட வேண்டும் என்பதற்கு ஏதுவாக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் அள்ளி வீசக்கூடிய பிச்சை என்று இவர்கள் நினைக்கிறார்களா அப்படின்றது வந்து இவர்களுடைய பேச்சிலிருந்தே அவரவர் வந்து புரிதலை ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்மெல்லாம் வந்து முட்டாள்கள் கிடையாது நாம் வந்து இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம் இவர்கள் என்னென்ன பேசுகிறார்கள் எப்படியெல்லாம் இவங்க பாடி லாங்குவேஜ் எப்படியெல்லாம் இருக்குது தேர்தல் சமயத்தில் எப்படி இவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இருந்தது தேர்தலுக்கு அப்புறம் இவர்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கூர்ந்து கவனிக்காமல் இல்லை இவங்களுடைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் தியாகராஜனில் இருந்து ஆரம்பித்து இவர்கள் தேர்தலுக்கு முன்னார் பேசியது தேர்தலுக்கு அப்புறம் பேசிக் கொண்டிருப்பது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கவனிக்காமல் இல்லை மக்களும் வந்து இதையெல்லாம் வந்து சும்மா கடந்து போகக்கூடிய ஒரு நிலையிலும் இல்லை அப்படின்றது தான் யதார்த்த உண்மை இன்றைக்கு அதையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விதத்தில் வந்து வெளியில் தெரியிற மாதிரி அவங்க காட்டிக்க மாட்டாங்க பட் கண்டிப்பாக தேர்தல் வரும்பொழுது அதற்கான பதிலை அவர்கள் அளிப்பார்கள் அப்படின்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் எதுவும் கிடையாது நான் உண்மையிலேயே மக்களுடைய அந்த புரிதல் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் அது சரியான திசையை நோக்கி பயணிக்கும் என்பதில் அதீத நம்பிக்கை கொண்டவன் என்பதனால் என்னால் மிகத் தெளிவாக என் நம்பிக்கையை முன்வைக்க முடியும் இதற்கெல்லாம் சரியான பதிலே தேர்தல் சமயத்தில் கொடுப்பார்கள் என்று பட் அது ஒரு பக்கம் பட் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இது போன்று பேசுவது எகத்தாளத்துடன் பேசுவது அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் பார்த்தேன் ஏமா நீ எஸ்சி தானே அப்படின்னு பேசுவது இதுதான் இவர்கள் சமூக நீதியா ஒரு அமைச்சரே வந்து ஒரு மானியங்களை இந்த மாதிரி வந்து பேசுவார் என்றால் ஒரு எண்ண ஓட்டத்தை இப்படி வைத்து கொண்டிருப்பார் என்றால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அதிகாரிகள் இவர்களெல்லாம் இந்த மானியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி அணுகுவார்கள் என்பதனை உங்கள் புரிதலுக்கே விட்டுவிடுகிறேன் அண்ட் ஒரு சமூக நீதி என்று பேசக்கூடியவர்கள் தடுக்கி விழுந்தால் இதெல்லாம் ஈவேராவால் தான் நடந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் கருணாநிதியால் தான் இங்கே மருத்துவர்களே இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு சொல்லக்கூடியவர்கள் பேசுகின்ற பேச்சை பாருங்கள் மேடையில் வந்து பார்த்து ஒரு மேடையில் அமர்ந்திருக்கின்ற தன்னுடன் அமர்ந்திருக்கின்ற அந்த பெண்மணியை கூப்பிட்டு பேசுற துணியை எப்படி இருக்கு நீ எல்லாம் என் கூட கோரத்துக்கு தகுதி உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதை வந்து ஏதோ ஒரு பொன்முடி பேசிவிட்டு போற விஷயம்னு நீங்க பார்க்க முடியாது தயானந்தி மாறன் பேசும்போது நம்ம பார்த்தோம் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சியின் பொழுது செக்ரட்டேரிய்க்கு வந்துட்டு அங்கிருந்து அவங்க பேசும்பொழுது எல்லாம் மூன்றாம் தர மக்கள் மாதிரி மறுநாள் நடத்துறாங்க இப்படின்னு பேசி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் சேகர்பாபு அந்த மேயர் அவர்களை எப்படி நடத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களை எப்படி எல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனே அந்த கட்சிக்காரர்களே கூறி கொண்டிருக்கிறார்கள் மேபி அந்த தலைமையில் சொல்லாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து கொடுக்கக்கூடிய ரெண்டு மூணு சீட்டுக்காக வாய் மூடிட்டு இருக்கலாம் சமூக நீதி என்பது எந்த அளவுக்கு இவர்கள் கட்டி காக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த கட்சிக்குள்ளே பல பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குமுறிக்கொண்டிருப்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் வந்து இரண்யன் அவர் வந்து குறவர் சமூகத்திற்காக நிறைய உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர் என்னிடம் வந்து ஒரு இரண்டு முறை எனக்கு தெரிந்து அவர் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் கைபேசியிலும் பேசியிருக்கோம் அவர் சில அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய ஐ மீன் அவருடைய சமுதாய மக்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் வந்து நிறைய இடத்துல சொல்லணும் முன்வைக்கணும் அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களை வந்து தொடர்ந்து அவர் தொடர்பு தான் இருக்கிறார் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் பயணிக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு சில நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்க அரசாங்கத்தின் முன் வைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே வந்து அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னாக்க இந்த நரிக்குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நரிக்குறவர்கள் பார்க்கும்பொழுது இந்த குருவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்களையும் சேர்த்து இந்த குறவர் சமூகம் என்று இவர் ஆதி குடியினராக இருக்கக்கூடியவர்களுடன் சேர்த்து இவர்கள் வந்து ஒரே ஒதுக்கீட்டில் பொழுது இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உள்ளபடியே அந்த ஆதங்கங்களை எந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போகிறது ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம் ஆனால் நீங்கள் காது கொடுத்து கேட்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பது போன்ற உங்களுடைய அமைச்சருடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்றது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அமைச்சரை பார்ப்பதற்காக ஒரு பதிமூன்று பேர் கொண்ட குழுவுடன் அவர் போகிறாரு அவர் போகும்பொழுது அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இருந்துட்டு தான் அவர் போகிறாரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் அவர் போகிறாரு அவருடைய உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது அப்படின்றதுனால அதனால் அவர் போகிறார் அவர் போகும்பொழுது அவரை நிற்க வைத்து பேசுகிறார்கள் அமைச்சர் பல மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரை நிற்க வைத்து பேசுகிறார் அப்போ நிற்க வைத்து பேசும்பொழுது அவரிடம் வந்து நீங்கள் அவமானப்படுத்துகின்ற வகையிலே வந்து பேசினார் நடந்து கொண்டார் அப்படின்றத இந்த காணொலியை இப்போ நான் பகிர்றேன் அந்த காணொலியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து நன்றி பேசு தமிழா பேசு அவங்களுடைய காணொலியுடைய அந்த பகுதியை வந்து நான் இங்கே பகிர்றேன் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களை வந்து நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அவங்க மூலிமா முதலமைச்சரை பார்த்து உங்கள் கோரிக்கை ஏற்க வைக்கிறேன்னு சொல்லி எங்களை டிமாண்ட் வச்சாங்க இங்கே அமைச்சருடைய விடுதியில் வந்து காற்று இருக்கிற கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரமாக காற்று அவர் வெளியே போயிட்டார் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க உள்ள காவல் அதிகாரிகள் கடைசியில் பார்த்தா அவர் உள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு நல்லா தூங்குறார் அப்புறம் கடைசியாக ஒரு அழுத்தத்தின் காரணமாக எங்களை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நாங்களும் உள்ளே போனோம் அப்படி உள்ளே போய் இந்த மாதிரி நாங்கள் ராஜபாளையம் மலையடிப்பட்டியிலருந்து இந்த மாதிரி குறவர் சமூகம் சார்பாக நாங்கள் வந்திருக்கோங்க அப்படின்னா செருப்பெல்லாம் கழட்டிட்டு மொதவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போனாங்க மனுவை கொடுத்தோம் மனுவை பொழுது அவர் எங்கேருந்து வரீங்க ஏது வரீங்கிற விஷயத்தை கேட்டாங்க நான் விவரத்தை சொன்னோம் ஏன் நாங்கள் இந்த மாதிரி குறவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்து ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கோம் இது தொடர்ச்சியாக ஏழு நாள் உணவிரதம் போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களை பார்ப்பதற்கும் முதலமைச்சர்கிட்ட ஒரு அனுமதி வாங்குவதற்கும் ஏற்பாடு தரதா சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே உள்ள சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளும் அப்படியா அப்படிலாம் யாருமே வந்து சொல்லலையே ஓவிஷ்டத்துக்கெல்லாம் வரீங்க ஏன்னால் முதலமைச்சர்ன்றது என்ன பக்கத்து வீடா ஓ இஷ்டத்துக்குலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுவை என்ன மனுவை கொடு அப்படின்னு சொல்லி மனுவை வாங்கி படித்தாங்க மனுவை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் குறவர் சமூகமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் மேலே காலை தூக்கி போட்டு பார்த்தாப்புல ஐயான்னு சொல்லி இந்த அவங்க மனுவை பார்க்குறதுக்கு நான் அவரை வந்து பிரட்டி பாருங்கள் இதில் வந்து ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கையிடுறேன் நீ பக்கத்தில் போ தள்ளிப்போம் தள்ளிப்போம் அப்படின்ற மாதிரி எங்களை ஒதுக்கினாப்பில அதிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆயிடுச்சு தள்ளி நின்று தான் பேச விட்டாப்புல சுற்றி நாற்காலிகள் இருக்குது உட்கார வைக்கல உட்கார வைக்கல இப்போ என்னென்னா நான் ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததை நான் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக போகிறத விட நான் உடல்நலாக பாதிக்கப்பட்டு இருக்குன்றது அவளுக்கு இப்படியே தெரியுது இப்படியே ட்ரிப்பு ஏற்றுனதோட நான் அவரை போய் நிற்கிறேன் இனி நீ மேலே எங்களையும் முழுசாக பார்க்குறேன் உட்காருப்பான்னு சொல்லி சொல்லலை நாற்காலிகள் சுற்றி இருக்கு ஏழு நாற்காலிகள் சுற்றி இருக்குது உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லி கூட சரியாக வைக்கலை அந்தளவுக்கு அந்த இதில் தீண்டாமையை கடைப்பிடிச்சு அவமதிப்பாக சொல்லி எங்களை மன உளச்சல் ரொம்ப ஏற்படுத்தாங்க உங்கள் கோரிக்கைகளில் இதெல்லாம் கோரிக்கையே கிடையாது உங்கள் கோரிக்கையில ஏற்க முடியாதுன்னு சொல்லி எங்களை ரொம்ப புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்லலாமா இதெல்லாம் நான் ரொம்பவும் பேசுகிறேன் நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் போப்பா உனக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும் போங்க பார்த்துக்கலாம் நீங்கள் மாவட்ட செயலர் பிரச்சனை இருக்குது சம்மந்தமாக பேசணும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த பதிமூணு பேரையும் அமர வைக்கல நாங்கள் கொண்டு வந்த சால்வையும் பொத்த விடலை நாங்கள் கொடுத்த மலருதையும் சரியாக வாங்கலை கொடுத்த மனுவை ஒழுங்காக பார்க்கலை என்ன பிரச்சனைன்ற விஷயத்தையே கேட்கலை இதெல்லாம் ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி எங்களை புறக்கணித்ததாக அந்த இடத்துல அவமானம் நான் கொண்டு வந்த கோரிக்கையை என் சமூகத்திற்கு பழங்குடி பட்டியல் சமூகத்தை வந்து அவமரியாதை பண்ணியிருக்காங்க எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இப்போ இதில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் எப்படி வந்து இவர்கள் சமூக நீதியை வாயு ஜாலத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் உலகபூர்வமாக அந்த சமூக நீதியை இவர்கள் பின்பற்றுவதே கிடையாது என்பதற்கு இது போன்று பல சான்றுகளை நம்மளால் முன்வைக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் வந்து அசை பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா மக்களா பாக்களித்த மக்களா என்றால் கண்டிப்பாக நான் மக்களை குறையே சொல்ல மாட்டேன் ஏனென்றால் மக்கள் பாவம் நிறைய எதிர்பார்ப்புகளை முன்வைத்து அல்லது வேறு சில நிர்பந்தங்களின் அடிப்படையில் அரசியல் காரணிகளின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை அளித்திருக்கிறார்கள் என்கிற பொழுது குறைந்தபட்சம் அவர்கள் மீது நீங்கள் காட்ட வேண்டிய அந்த மரியாதை குறைந்தபட்ச மரியாதை அதிகபட்சமாக உச்சபட்சமாக யாரும் கேட்கல அந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட கொடுப்பதற்கு நீங்கள் வந்து தயங்குகிறீர்கள் என்கிற பொழுது நீங்கள் எல்லாம் இயக்கம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் அடிப்படை கேள்வி நீங்கள் வேண்டுமானால் சுயமரியாதையை இழந்து இன்ப நிதி வாழ்க உதயநிதி வாழ்க என்று கோஷங்கள் போட்டு கொண்டு போகலாம் ஆனால் சாமானிய மக்களும் சேர்ந்து உங்களுடன் வந்து அது போன்ற சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து பீர்கள் என்றால் கண்டிப்பாக அதை இங்கே போவதில்லை அப்படின்றதுல இருவேறு கருத்துக்களே இருக்க முடியாது உள்ளபடியே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்னதான் வந்து ஈவேரா கோஷம் போட்டாலும் சரி அல்லது வேறு சில விளம்பர கோஷங்களை போட்டாலும் சரி அல்லது மடைமாற்றும் யுக்திகளை ட்ரை பண்ணாலும் சரி இதையெல்லாம் கடந்து உங்களுடைய சமூக நீதி காக்கக்கூடிய லட்சணம் என்பது சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இதையெல்லாம் எடுத்து காட்டுகிறது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த மூன்று நாட்களாக இந்த பிஎஃப்ஐ என்ஐஏ மத்திய சர்க்காரை சேர்ந்த இந்த என்ஐஏ என்கிற அந்த நிறுவனம் அது அஃப்கோர்ஸ் அது அரசாங்கத்தை சேர்ந்தது கூட சொல்ல முடியாது இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி அவங்க வந்துட்டு நாடு முழுவதும் ஒரு எக்ஸசைஸ் அதாவது ஒரு தேடுதல் வேட்டை அப்படின்ற ஒன்று வந்து அதிரடியாக சோதனைகளின் வாயிலாக மேற்கொள்கிறார்கள் அந்த அதிரடி சோதனைகளின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான நபர்கள் அதாவது இந்த பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அந்த இயக்கத்தோடு இந்த இயக்கத்தை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ஐஏ என்பது சிபிஐ அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்று அல்லது இப்போ தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி போன்று எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது என்ன ஏ என்பது மிக தெளிவாக பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் மாநில அரசாங்கத்துடைய காவல்துறையிடமிருந்து மாதந்தோறும் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அவர்கள் ஆதாரங்கள் பல திரட்டி அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு சோதனை அப்படின்றதுக்கே வந்து கிளம்பி வருவாங்க சும்மா எடுத்து எடுப்பிலெல்லாம் வந்து என்ஐஏ வருவது கிடையாது இன்ஃபேக்ட் என்ஐஏட கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ஐஏயால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தண்டனை ரேட்டு பெர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி மூன்று சதவீதத்திற்கும் மேல் அப்படின்னா அவர்கள் சாதாரணமாக கிளம்பி வருவது கிடையாது ஏதோ டூர் போகிற மாதிரிலாம் கிளம்பி வருவது கிடையாது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது ஏதோ ஒரு இடத்தில் அல்லது ஒரே ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் இந்த நடவடிக்கையில் இறங்கவில்லை இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களுடைய சங்கிலி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்கள் என்ஐஏக்கு போய் சேர்கிறது அதையெல்லாம் அவர்கள் எடுத்து தொகுத்து இதை எப்படி கையாளலாம் என்று பார்க்கிறார்கள் பேரண்ட் ஆர்கனைசேஷன் என்பது ஏற்கனவே தடை செய்யப்பட்டது பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் அவர்கள் நேரடி தொடர்பு இருந்தது என்ற காரணத்தினால் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தடை செய்யப்பட்ட சிமி தான் வேற ஒரு ரூபமாக பிஎஃப்ஐ என்று எடுத்து வந்திருக்கிறது என்கிற பொழுது இப்ப இதை உடனே எடுத்து எடுப்பிலேயே தடை செய்தால் இதை தடை செய்ய வேண்டும் என்கிற முக்கிய கோஷத்தை முன்வைத்ததே இஸ்லாமிய இயக்கங்கள் தான் இன்க்ளூடிங் முஸ்லிம் லீக் இப்போ கூட முஸ்லீம் லீக் வந்து இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கம் பிஎஃப்ஐ என்று தான் பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனால் எடுத்தேன்னு நம்ம வந்து என்னையே ஒரு ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியாது என்பதனால் அவர்கள் இந்த ஆதாரங்களை பல மாதங்களாக அவர்கள் திரட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே இவங்களுக்கு வந்து ஹிண்ட் வந்து பிஎஃப்ஐ ஒரு சில திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறது அந்த திட்டம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் பாரதத்தை கஸ்வாயி ஹிந்த் ஹிந்து அதாவது இது ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது அதை மீண்டும் அந்த அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் இஸ்லாமிய சரியத்தை சட்டமாக்க வேண்டும் இந்திய அரசியல் சாசனத்தை நீக்கிவிட்டு அதை அங்கே சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது அப்ப அந்த நோக்கத்தை நோக்கி இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்ப இவர்கள் செயல்படும் பொழுது அதற்கு ஒரு வரைவை வரைவு திட்டத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த வரைவு திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிகளுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்துவது அதில் ஒரு சில கம்யூனிட்டிகளை தங்களுக்கு சார்பாக எடுத்துக்கொள்வது இஸ்லாமியர்களில் ஐம்பது சதவீதத்தினருடைய ஆதரவை பெற்றுவிடுவது இதையெல்லாம் செய்துவிட்டால் இங்கே வந்துட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விட முடியும் அப்படின்றது அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கிறது இந்த செயல் திட்டத்திற்காக நிறைய வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுவதற்கும் நம் கவலைப்படக்கூடாது அது இல்லாமல் ஆயுத கிடங்குகளை ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒரு வரைவு திட்டத்தை இவர்கள் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சரையச் சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான வழிமுறை இலக்கு அவர்கள் நிர்ணயித்து பயணிக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் வந்து பட்னால வந்து அவங்க ஒரு ஒரு ரெய்டில் அவங்களுக்கு கைப்பற்றுகிறார்கள் அதை வைத்து அதே காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்க கேரளா தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் பேசும்பொழுதெல்லாம் மேடைகளில் பிஎஃப்ஐயை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் கண்டிப்பாக இஸ்லாமிய மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி வராங்க இது எல்லாமே தொடர் சம்பவங்களாக நடைபெறுகிறது ஹிஜாப் விவகாரத்திலையும் அது மாதிரி தான் வருது இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல அந்த சப்மிஷன் அரசாங்க தரப்பு கொடுத்திருக்கின்ற அந்த அவங்களுடைய வாதங்களில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் ஹிஜாப் என்பது ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படவில்லை அந்த மாணவிகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தான் இந்த ஹிஜாப் என்பதனையே இவர்கள் அணிந்து வர துவங்குகிறார்கள் அதுவும் எதன் அடிப்படையில் இவர்கள் அணிந்து வர துவங்குகிறார்கள் என்றால் அந்த கேம்பஸ்க்குள்ள எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ பிஎஃப்ஐயோட இன்னொரு ஒரு முகம் தான் எஸ்டிபிஐ அப்போ அந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற இயக்கங்கள் அவர்கள் இந்த மாணவர் இயக்கங்களே தோற்றுவிக்கிற வைக்கிறார்கள் ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் அந்த மாணவர் இயக்கங்கள் இந்த இஸ்லாமிய மாணவிகள் மாணவர்களை அழைத்து நீங்கள் உங்களுக்கான மத அடையாளங்களுடன் தான் நீங்கள் பள்ளிக்கு வரவேண்டும் அல்லது கல்லூரிக்கு வரவேண்டும் என்றெல்லாம் இவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் பள்ளிகளில் நாங்கள் இஜா அணிவோம் என்று மாணவிகள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்பதை ஆதாரத்துடன் வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இப்ப இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு பின்னணியில் பிஎஃப்ஐ இருக்கிறது என்பதனை ஏதோ ஆர்எஸ்எஸ் தான் குற்றச்சாட்டை வைக்கிறது என்றோ அரசாங்கம் குற்றச்சாட்டை வைக்கிறதோ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த குற்றச்சாட்டை இஸ்லாமிய இயக்கங்களே வைக்கிறார் இன்னைக்கு கூட பாருங்க ஆர் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி கூடங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய திரு ஜவாஹிர்லா அவர்கள் மனிதநேய முஸ்லிம் கட்சியா மனிதநேய மக்கள் கட்சியா ஏதோ ஒன்று அந்த கட்சியை சேர்ந்த ஜவாஹிர்லா அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிஎஃப்ஐக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு பெரிய குரல் எல்லாம் அவர் எழுப்பல ஏனென்றால் அவர்கள் நீண்ட நாட்களாக வைக்கின்ற அந்த ஆர்கியூமெண்டை இது வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற இயக்கம் போன்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை இறங்கி இருக்கிறார்கள் இது எல்லாமே ஸ்டேட் போலீஸோட இன்புட்ஸையும் கருத்தில் கொண்டு தான் அந்த இறங்க இறங்குகிறார்கள் பொழுது எல்லா ஸ்டேட்டோடைய போலீஸும் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாமல் டாப் பிராஸ்டில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் ஒரு கோஆர்டினேஷனாக எடுத்துக்கொண்டு திரு அஜித் தோவல் திரு அமித்ஷா அவர்கள் இணைந்து அவங்க வந்து துரித செயல்பாட்டினால் இந்த இந்த பெரிய ஒரு நெட்வொர்க்கே வந்து இன்றைக்கு பிடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேலே வங்கி கணக்குகள் இந்த வங்கி கணக்குகள் வந்த பணத்திற்கான ஆதாரங்களை கேட்டால் அதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் கொடுத்த பணம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நூறு கோடிகள் பெருமானம் உள்ள ப பணம் வந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு கூட தற்கொரித்தனமாக இந்த சீமான் திருமாவளவன் போன்றவர்கள் மாறி மாறி வந்து அறிக்கைகள் விட்டுக்கொண்டு இஸ் இஸ்லாமிய மக்களையெல்லாம் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியாக இஸ்லாமிய மக்களே பிஎஃப்ஐயை ஏற்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்க ஏதோ இது இந்த நடவடிக்கையே இஸ்லாமியர்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் எதிரானது அதுவும் முஸ்லீம் லீக்லாம் வரவேற்று உள்ள நிலையில் இதை பேசுவது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் இதை வந்து ஒரு நியாயமான ஒரு அரசியலாக பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாதிரியான ஒரு கப்பித்தனமான ஒரு அரசியல் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு சீமான் திருமாவளவன் போன்ற நபர்கள் எதை எடுத்தாலும் எதிர்ப்பு எதை எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் எதை எடுத்தாலும் பாசிசம் என்று பேசிக்கொண்டு உண்மையிலேயே அந்த இந்த படத்தில் காதல் படமாக அந்த படத்தில் அந்த கடைசியில் அந்த பைத்தியமாக திரிவான் பாருங்கள் ஒரு அந்த பரத் நடிகர் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய சரியான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதனை இதை ஏற்கனவே இந்த இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சரியான புரிதலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்பிக்கையை மீண்டும் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்